மறுபிறவின்னு ஒன்னு இருக்கா? போன ஜென்மத்துல நம்ம செஞ்ச பாவம் தான் இப்ப இப்படி இருக்கும். இப்ப இருக்க ஜென்மத்துல புண்ணியம் செஞ்சோம்னா அடுத்த ஜென்மத்துல நல்லா இருக்கலாம்னு சொல்றதெல்லாம் உண்மையா? இப்ப நல்லது பண்ணா சொர்க்கத்துக்கு போகலாம், இல்லன்னா நரகத்துக்கு தான் போகணும்னு சொல்றாங்க. நிஜமா என்ன இது? 18 சித்திரர்கள் ஒருத்தரான சிவவாக்கியர் மறுபிறவின்னு ஒன்னு நிச்சயம் இல்லைன்னு சொல்றாரு. கரந்த பால் முளை புகா, கரைந்த வெண்ணெய் மோர் புகா, உடைந்து போன சங்கின் ஓசை உயிர்களும் உடற் புகா, விரிந்த பூ உதிர்ந்த காயும் மீண்டும் போய் மரம் புகா, இறந்தவர் பிறப்பதில்லை இல்லை இல்லை இல்லையே. எப்படி மரத்துல இருந்து பூ கீழே விழுந்துச்சுன்னா அதால திரும்ப அந்த மரத்துக்கு போக முடியாதோ, அதே மாதிரிதான் இந்த உடம்புல இருந்து ஒரு முறை உயிர் போச்சுன்னா போனதுதான் திரும்ப எல்லாம் பிறக்க முடியாது. இதே மாதிரி சொர்க்கம் நரகம்லாம் உண்மையான கேட்டா இதை பாரதியார் அவரோட பாடல்கள் விளக்கி இருக்காரு. செத்த பிறகு சிவலோகம் வைகுந்தம் சேர்ந்ததெல்லாம் என்று எண்ணி இருப்பர் பித்த மனிதர், அவர் சொல்லும் சாத்திரம் பேயுரையம் என்று இங்கு ஊதேடா சங்கம். செத்ததுக்கு அப்புறம் நம்ம சொர்க்கத்தை பார்த்தாலும் நரகத்தை பார்த்தாலும் எதுவுமே இப்ப இருக்க வாழ்க்கைக்கு பயன்படாது. அப்படி சொர்க்கமும் நரகமும் இருந்தா செவ்வாய் கிரகத்தை ஆராய்ச்சி பண்றதுக்கு பதிலா இதை தான் ஆராய்ச்சி பண்ணிருப்பாங்க. இதெல்லாம் மனுஷன் எந்த தப்பும் பண்ணாம ஒழுக்கமா வாழணும்னு தான் சொன்னாங்க. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, நமக்கு எதுவுமே புரியாத போது இந்த வாழ்க்கை தொடங்குது, நமக்கு எல்லாம் புரியும் போது இந்த வாழ்க்கை முடியுது. அதனால வாழ்க்கை என்பது புத்தகம் போல, அதுல முதல் பக்கம் கருவறை, கடைசி பக்கம் கல்லறை, இடையில இருக்க பக்கங்களை கண்ணீரால படிக்காம புன்னகையோட படிப்போம்.